பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல மறுபடியும் இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், ஒவ்வொரு நாளும் வாழ்நாளில் ஆண்டவர் கொடுக்கிற கிருபை என்று தான் சொல்லுவேன். ஏன்னா போன மாதம் இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, போன வருஷம் இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, ஏன் நேற்றிருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. இந்த நிமிஷத்தில் கூட எத்தனையோ பேர் மரண தருவாயிலே போராடி கொண்டிருக்கலாம். அதனால் வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து வாழ வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். பலவித நன்மைகள் செய்து பலவானாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். ஊனுடை தந்து ஆதரித்து உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஐயா, வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து சிறகால் மூடி காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களோடு நான் பேச காத்திருந்த போது ஒரு அம்மையார் அன்றைக்கு ஒரு கேள்வியை கேட்டீர்கள். உங்கள் பேரையோ விலாசத்தையோ உங்கள் அட்ரஸையோ நான் சொல்ல போகிறதில்லை. ஏன்னா யாருடைய பெயர் பிரஸ்தாபத்தையும் என்ன செய்யக்கூடாது, தொலைக்காட்சியில் சொல்லவே கூடாது. அதை விட நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஊரை சொன்னால் கூட. ஆமாம், ஆகையினால் ஊரையும் சொல்ல போகிறதில்ல, பேரையும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் கேட்ட காரியத்தை மட்டும் சொல்ல போகிறேன். எதிர்த்து பேசுவது பாவமா அப்படின்னு கேட்டீங்க. என்ன கேட்டாங்க? எதிர்த்து பேசுறது. சரி, இப்போ உங்ககிட்ட கேட்போம், பாவமா? பாவமா இல்லையா? தப்பா? பாவமா? எதிர்த்து பேசுறது ஒரு பக்கத்தில் தவறு, இன்னொரு பக்கத்தில் மனுஷனை மனுஷன் எதிர்த்து பேசலாம், ஆனால் தேவனை எதிர்த்து பேசலாமா? பேசவே கூடாது. நம்ம விட வயதில் முதிர்ந்தவங்களை எதிர்த்து பேசலாமா? இன்னைக்கு அநேக குடும்பங்களில் எத்தனை வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள எதிர்த்து பேசாதவங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? இப்படி ஒரு சிக்கலான கேள்வி கேட்குறீங்கிறீங்களா? ஆ, வீட்டுக்கு வீடு என்ன உண்டு? வாசப்படி. ஆகையினால ரெண்டு பேருக்குள்ள ஆரம்பத்தில் அன்பாக தான் இருக்காங்க, ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது யார் விட்டு கொடுக்குறா? ஒருத்தருக்கு ஒருத்தர், உனக்கு நான் குறைஞ்சவில்லை. உடனே இவன் சொல்றது, உனக்கு நான் என்ன குறைஞ்சாலா? எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, எதிர்த்து பேசுவது நல்லதே கிடையாது. வேதம் அதற்கு அனுமதிக்கவில்லை. எதிர்த்து பேசினதுனால அநேக காரியங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக திருப்புங்கள் உங்கள் வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, தேடி கையிலே எடுத்துக்கொண்டு எண்ணாகமம் 26:11 என்னது, பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமம் 26:11 தயவு செய்து எல்லாரும் கையில் எடுத்து வச்சுக்குவீங்களா? அப்படி எல்லாரும் தேடி கையில் எடுக்கிற வரைக்கும் எப்போதும் போல உள்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதைய, உள்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதைய. நல்லவரே நன்மை செய்பவரே, நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே
எண்ணாகமம் 26 அதிகாரம் 11 வசனம். கோராகின் குமாரரோ சாகவில்லை. இந்த வசனத்தை கேட்டவுடனே எனக்கே யோசனை வந்துச்சு, என்ன ஆண்டவரே இதை வச்சு எனக்கு சொல்ல போறீங்க? 10 வசனத்தை வாசிங்க. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தாரே செத்து ஒரு அடையாளமானார்கள். கோராகின் குமாரரோ சாகவில்லை. அல்லேலூயா. ஏன் ஐயா? ஏன் என கண்மானவர்களே, கோராகின் குமாரர் சாகவில்லைங்கிறார். ஆனா அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? ரொம்ப அழகா சொல்லுது, பூமி தன் வாயை திறந்து என்னது அப்படி ரெண்டா பிளந்து தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினால் மட்டுமல்ல அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தாரே செத்து ஒரு அடையாளமா இருக்கிறாங்க. ஆனா கோராகின் குமாரரும் கரங்களை தட்டி கத்திரமை. நீங்க கேட்கலாம், கோராகின் குமாரர் சாகலைங்கிறீங்களே, இன்னைக்கு இருக்காங்களா? இருக்காங்க. என்ன மறித்தும் பேசுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த உலகத்தில் மறிச்சிட்டாங்க, ஆனா இன்றைக்கும் பேசுகிறார்கள். இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆஸ்கிவித் தம்மையார் மறித்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியாதா? ஆஸ்கிவித் தம்மையார் மறித்து எத்தனை வருஷம் இருக்கும்?
ஆமா. ஆனா இன்னைக்கு அந்த அம்மையாருடைய பெயர் மறந்துருச்சா? இல்லையே. சாரா டக்கரை உருவாக்கின ஊனமுற்ற பெண் இங்கிலாந்து தேசத்திலிருந்து எவ்வளவோ பணத்தை கலெக்ட் பண்ணி அனுப்புனா, ஆனா இன்றைக்கு அவள் உயிரோடு இருக்கிறாள். ஏன்னா இன்னைக்கு அவள் செய்த காரியம் அவளை குறித்து சாட்சியிடுகிறது. அல்லேலூயா. பிரான்ஸ் நாட்டில் பிறந்த லூயி ஒரு பிரெயிலை கண்டுபிடித்தார். எத்தனை புள்ளியில? ஆறே புள்ளியில. அகிலத்தை அடக்கினான். ஆனால் அந்த லூயி இன்னைக்கு இருக்காரா? இருக்கார். எப்படி? நீயும் நானும் ஒவ்வொரு புள்ளியாக தடவி தடவி படிச்சுக்கிட்டு இருக்கோமே, அவர் எங்கே மறைஞ்சிட்டாரு? அப்போ நீங்கள் கேட்பீங்க, அவங்களாம் போயிட்டாங்க, கோராயின் புத்திரர் எங்கே இருக்காங்க? இருக்காங்க, இருக்காங்க. எப்படி? காட்டுறேன், எடுங்க பார்ப்போம். 42 சங்கீதத்தின் முன்குறிப்பை வாசிக்கலாம். 42 சங்கீதம் முன்குறிப்பை வாசிக்க கேட்போம். கோராயின் புத்திரரில் உள்ள கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் தாவீதின் சங்கீதம். இந்த தாவீதின் சங்கீதத்தில் முதல் பாட்டு யாருக்கு தான் கொடுத்தா? கோராகின் புத்திரர். அவங்க என்ன பாடினாங்க? மான்கள் நீரோட்டை பாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எல்லல் ஆத்துமவுள்மையே வாஞ்சித்து கதறுதே, மால்கள் நீருடை வாஞ்சித்து கதறு போல் தேவலே. பாடுங்க. எல்லல் ஆத்துமவுள்மையே வாஞ்சித்து கதறுதே, தஞ்சமு நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் எல்லோ காப்பீர், தஞ்சமொழி அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் எல்லோ காப்பீர், மால்கள் நீருடை வாங்கித்து கதறு போல் தேவலே, எல்லல் ஆத்துமவுமையே வாங்கித்து கதறுதே, தஞ்சமொழி அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் எல்லோ காப்பீர், தஞ்சமொழி அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் எல்லோ காப்பீர். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் இந்த தாவீது பாடின பாட்டை யார் வாயில போட்டான்? கோராகின் புத்திரர். அவன் சொன்னா இந்த ராகத்துல வாசிச்சா தாங்க நல்லா இருக்கும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிச்சா தான் நல்லா இருக்கும். இன்னைக்கு கோராகு மடிந்து விட்டான், ஆனா கோராகின் புத்திரர் சாவதில்லை. அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நாம் இன்னைக்கு உலகத்துல ஒரு நாள் கட்டாயம் எல்லாரும் போவோம். ஏன்னா இப்பிரசங்கி சொன்னபடி பிறக்க ஒரு காலம் உண்டு. 3:1 வாசிக்கிற வானத்தின் கீழே ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம், ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நிச்சயமா. அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், கொல்ல ஒரு காலம், குணமாக்க ஒரு காலம், சேர்க்க ஒரு காலம், செலவழிக்க ஒரு காலம், அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம். காலங்கள் கடந்து போனதே அறிந்து கொள்ளாமல் வீணானதே, காலங்கள் கடந்து போனதே எஸ்ஐயா அறிந்து கொள்ளாமல் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. பரலோக தேவனே பார்போற்றும் ராஜனே, பரலோக தேவனே பார்போற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன், இந்த பாவிலான் இனிமேல உம்மை விட மாட்டேன், இந்த பாவிலான் இனிமேல உம்மை விட மாட்டேன். காலங்கள்
இயேசுய அறிந்து கொள்ளாமல் உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணாலதே உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணாலதே கொஞ்சம் அல்லவே நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே பரலோக தேவனே பார்வோற்றும் ராஜனே பரலோக தேவனே பார்வோற்றும் ராஜனே இனிமேல் உம்மை விட மாட்டேன் இந்த பாவிலா இனிமேல் உம்மை விட மாட்டேன் காலங்கள் கடந்து போனதே ஏசையா அறிந்து கொள்ளாமல் உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துமா ஐயா ஆண்டவருக்குள்ள நீ வந்து அவருக்காக ஊழியம் செய்கிற மட்டுமல்ல அவரையே நம்பி நிக்கிறவன் நிச்சயமா சொல்றேன் கோராகின் புத்திரர் சாகவில்லை என்றால் அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த எனக்கு கண்பானவர்களே எவ்வளவு அழிவு இதுக்கு காரணம் என்ன வாசிங்க அழகா பாருங்க கோராகின் புத்திரர் உயிரோடு இருக்கிறாங்க இன்னும் ஆதாரத்தை பாருங்க சங்கீதம் 44 சங்கீதம் முன்குறிப்பை வாசிக்கலாம் கோராகின் புத்திரரில் கோராகின் புத்திரரில் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம் சங்கீதம் 45 சோசேனின் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேசப்பாட்டாகிய சங்கீதம் அடுத்த சங்கீதம் 46 அளவுமொத்தத்தில் வாசிக்க கோராகின் புத்திரருக்கு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு அடுத்த சங்கீதம் கோராகின் புத்திரர் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அடுத்தது கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு அளவு எத்தனை கோராகு போயிட்டாங்க ஆனா கோராகின் குமாரரும் சாகவில்லை இன்னைக்கு இந்த வேதத்தில் எத்தனை பேர் இன்னைக்கும் ஜீவிக்கிறாங்க நாமளும் பாடுறோம் இயேசு மரித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிரோடு எழுந்தார் அதனால தான் நாம பாடுறோம் என்ன பாடுறோம் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் சொல்பத்தில் எழுந்தன் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார் இந்த உலகத்துல பார்க்கிறோம் ஐயா எதிர்த்து பேசுற எத்தனையோ பேர் காணாம போயிட்டான் ஆனா கோராக சுத்து போயிட்டான் அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கும் இருக்கிறார் காரணம் இல்லையா 250 பேர் செத்து போனாங்க எதனால அக்கினி பட்சித்ததுனால அதே போல கோராகு தாத்தான் அதிராம் இவர்களெல்லாம் யார் அதே எண்ணாகமும் 26 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம்
அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயும் ஐயா எந்த வாதை கொஞ்சம் தெரியுமா இந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது அந்த வாதை தீர்ந்த பின்பு எந்த வாதை ஆண்டவருடைய வார்த்தை என்னது வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்புனக்கு ஆனா அந்த வாதை தீர்ந்த பின் எந்த வாதை கேட்டு பார்க்கணும் இப்படி கேட்டால் தான் உங்களுக்கு பைபிளில் விளங்கும் எண்ணாகம் 25 அதிகாரத்திலே சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசல்ல அழுது கொண்டிருந்தார்கள் அப்படி அழுது கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் மோபாபிய ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வந்தா அவளோடு ஒருவன் சயனித்தான் இதை கண்ட அந்த எலியாசாரின் மகன் யார் அவன் பேர் என்னது பெனகாஸ் ஒரு ஈட்டியை எடுத்து நடு முதுகில் குத்துனான் அப்படி குத்தின உடனே அந்த பெண் அதாவது அதாவது கஸ்பி என்ற அவள் பெயர் சிம்ரி என்ற அவருடைய ரெண்டு பேரும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த வாதை நிற்கிறது அதுக்கப்புறம் வாதை வந்துச்சு அந்த வாதை நிற்கிறதுக்கு இந்த பெனகாஸ் கொண்ட வைராக்கியமே காரணம் வாசிங்க பார்க்கலாம் எண்ணாகம 25 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்தையோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் மோவாபின் குமாரரோடு குமாரத்தையோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து ஏன்னா தேவருடைய கட்டளை என்ன ஒன்னையும் என்ன செய்யக்கூடாது நீ என்ன செய்யக்கூடாது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட எதையும் தொடவே கூடாது ஆனா அவங்க பசித்து குடித்த ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் ஏன்னா தேவனுடைய கட்டளை என்ன என்னை தவிர வேறே தேவன் உனக்கு யாதொரு சொரூபத்தையாவது வானத்தில் தண்ணீர்ல உள்ள யாதொரு சொரூபத்தையாவது நமஸ்கரிக்க வேண்டாம் சேவிக்கவும் ஆனா இவங்க எடுத்து போய் என்ன செய்யறாங்க செய்யறாங்க வாசிங்க இப்படி இஸ்ரேல் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள் அதனால் இஸ்ரேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது கர்த்தருடைய கோபம் மூண்டதுனால தான் அங்க இருந்து வாதம் வருது கர்த்தருடைய கோபம் மூண்டது கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவரை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களுக்கு சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தை தூக்கி போடும்படி செய் என்றார் அப்படியே மோசே இஸ்ரேலின் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் அவரவர் பாகால் பெயரை பற்றி கொண்ட அவரவர் பாகால் பெயரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் கொன்று போடுங்கள் என்றான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபைங்க நாம அடிக்கடி பாடுறோம்ல கிருபையே மாறாதே நல்ல கிருபையே இல்லையா கிருபை புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபை அன்னைக்கு ஒரு சின்ன தப்பு நடந்தா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் தேவனுடைய கோபம் என கண்மாருடைய ஆண்டவுடைய கோபம் வரவே விடக்கூடாது ஏதோ சொல்லுது சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை அண்டிக் கொள்ளுங்கள் முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் ஐயா அவருடைய கோபம் பற்றி எரியும் 2004 எரிஞ்சு உங்களுக்கு மறந்துருக்க மாட்டீங்க இப்பவும் அப்பப்போ எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அதுதான் மோசஸ் ராஜசேகர் பாடினார் என்ன பாடினாரு தேவனில் கோபம் இதோ என்று தோணுதே திரும்பினால் மனித வாழ்வு உயரும் என்பதே தேவனின் கோபம் இதோ என்று தோணுதே திரும்பினால் மனித வாழ்வு உயரும் என்பதே காலமோ கடைசி என்று சூழ சொல்லுதே காலமோ கடைசி என்று சூழ சொல்லுதே இலியொரு சுனாமி வேண்டாம் என்ற சாமி இலியொரு சுனாமி தாங்க ஆறு பூமி சுனாமி சுனாமி தேவ மக்கள் எல்லாம் பாரி போன பினாமி சுனாமி சுனாமி தேவ மக்கள் எல்லாம் பாரி போன பினாமி என் பாட்டுக்குள்ளே என் பாட்டுக்குள்ளே
பாட்டுக்குள் ஒரு ராகம் இருக்கு சொல்லி தெரியுமா, அந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா, என் பாட்டுக்குள்ளே ராகம் உண்டு சொல்லி தெரியுமா, அந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா. சுனாமி சுனாமி தேவ மக்கள் எல்லாம் பாரி போன பிலாமி, சுனாமி சுனாமி தேவ மக்கள் எல்லாம் பாரி போன பிலாமி. ஐயா, தேவனின் கோபம் பற்றி எறியக்கூடாது. இதோ அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன். தேவனுடைய கோபம் ஐயா எத்தனை இடத்துல, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ கோபம் வந்துச்சுன்னா அத்தனை வரி தூக்கி போடுறான், எவ்வளவு தப்பு பண்ணாலும் அத்தனை போடு. இன்னைக்கு அப்படி இல்லை, எத்தனை தப்பு பண்ணினாலும் சரி, எவ்வளவு பெரிய துரோகிய கூட மன்னிச்சாரே. அல்லேலூயா. ஏன் பிரஜாபலியாகிய இயேசுவின் ரத்தம், அல்லேலூயா, இயேசுவின் ரத்தமே 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 விலையேற பேற்ற ரத்தமே சுத்தம் பில்ல பரிசுத்த ரத்தமே குற்றம் பில்ல பரிசுத்த ரத்தமே இயேசுவின் ரத்தமே 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 இயேசுவின் ரத்தமே 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 விலையேற பேற்ற ரத்தமே விலையேற பேற்ற ரத்தமே குற்றம் பில்ல பரிசுத்த ரத்தமே இயேசுவின் ரத்தமே 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 பாவங்கள் போக்கும் ரத்தம், பரிசுத்தமாக்கும் ரத்தம் இல்லையா. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. ஜனங்கள் ஐயா தவறு செய்த மாத்திரத்தில் தேவனுடைய கோபம் மோசே என்று சொன்னார், அப்படிப்பட்டவன தூக்கி போடும்படி சொல். வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் அனைவரும் அனைவரும் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக ஆசாரிப்பு கூடார டேபர்நாக்கள் அன்றைக்கெல்லாம் கூடார ஆசரிப்பு கூடாரம் அந்த வாசல்ல அழுது கொண்டு இருந்தார்கள். வாசலுக்கு முன்பு அழுது கொண்டு நிற்கையில் நிற்கையிலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரேல் புத்திரேல் ஒருவனும் ஒரு மீதியானிய ஸ்திரியும் தன் சகோதரத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார். அழைத்துக் கொண்டு வந்தான். அதே ஆசானிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினெகாஸ் கண்டபோது அவர் நடு சபையிலிருந்து எழுந்து ஈட்டிய தண்ணீரை கையில் கையில பிடித்து இஸ்ரவேலன் ஆகிய அந்த மனிதனும் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதன் அந்த ஸ்திரியாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருகி போக. நல்லா கவனிக்க, ஒருத்தர் உடம்புக்குள்ள இன்னொரு உடம்புக்குள்ள உருவி போற அளவுக்கு என்ன செய்தான், அவளை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரையின் உண்டான வாதை நின்று போயிற்று. அல்லேலூயா. அந்த வாதை நின்ற பின் இப்ப வாசிங்க 26 அதிகாரத்தை. அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியாய எலியாசாரையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரன் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லோரையும் எண்ணுங்கள் என்றான். அப்பொழுது மோசேயும் ஆசாரியாய எலியாசாரும் எரிகாவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபன சமமான வெளிகளில் அவளோடு பேசி கர்த்தர் மோசேக்கு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டிருந்தபடியே 20 வயது முதல் கொண்டு இருக்கிறவர்களை எண்ணுங்கள் என்றார். அப்படி ஒவ்வொரு கோத்திரமா என்ன தொடங்கினா, நீங்க எல்லாத்தையும் வாசிக்க முடியாது, 7 வசனத்தை வாசிங்க. இவைகளை ரூபனியர் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 43,730 பேர். சரி. பல்லுவின் குமாரன் எலியாப், எலியாவின் குமாரன் நேமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள். யாரு? தாத்தான் அபிராம் என்பவர்களே சபையில் பேர் பெற்றவர்களாய் இருந்து
கர்த்தருக்கு விரோதமா போராட்டம் பண்ணி, கர்த்தருக்கு விரோதமாய் போராட்டம் பண்ணி, கோராகின் கூட்டாளிகளாகிய, கோராகின் கூட்டாளிகளாகிய மோசேக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள். அதுதான் பிரச்சனை. யாருக்கு எதிர்த்துருந்தாங்க? மோசே. மோசே யாரு? தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் இல்லையா? அவரே சொன்னாரு, என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்க உண்மை உள்ள அவனோட நான் என்ன செய்வேன்? பிரத்யட்சமா பேசுவேன், தரிசனத்தில் பேசுவேன், சொப்பனத்தில் பேசுவேன். அவனுக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதுன்னு சொன்ன மாத்திரத்தில் தான் எண்ணாகமம் 12 அதிகாரத்திலே மிரியாம் குஷ்டரோகி ஆனது நீங்கள் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்பவோ நடந்த காரியத்தை பேசுனா அதான் கர்த்தர் கோபம் வந்துச்சு. என்னை கண்பார்வை எதிர்த்து பேசுறது எப்போ? நல்லா அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. அங்கே அடிமைத்தனத்தில் செங்கல் சுமந்து வக்கோல் கூட கொடுக்காம அவ்வளவு பாடுகளின் மத்தியிலிருந்து, அத்தனை பிரச்சனை மத்தியிலிருந்து மீட்டு கொண்டு வந்தவன் தலைவன் யாரு? மோசே. ஆனால் அவனுக்கு விரோதமாக பேசுறதுக்கு பயமில்லாமல் போயிடுச்சு. யார் பேசுறா? கூட பிறந்த அக்கா. என்னாகும் 12 அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால், மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால், மிரியாமும் ஆரோனும், மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேச ஸ்திரி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ? அப்பா, கர்த்தர் மோசே கொண்டுதான் பேசுவாரோ? எங்களை கொண்டு பேசவில்லையோ என்றார்கள். ஆமா, கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு சொல்கிறேன், எதிர்த்து பேசுறது சரியா? நிச்சயமாக என்ன செய்யணும்? எதிர்த்து பேசவே பழகக்கூடாது. அதனால தான் சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்கிறாங்க, கீழ்ப்படிதல். அன்றைக்கு ஆதாம் கூட எதிர்த்து பேசினதில்லை, அவர் சொன்னதை மீறி நடந்தான், பொய் சொன்னான். ஆனால் எதிர்த்து நிற்க அவனால் முடியல. அதனால தான் ஆண்டவர் மேலே குற்றம் சாட்டிட்டான். இங்கே பார்க்கிறோம் எப்பவோ நடந்தது. அவன் 40 ஓடி போய் மீதியான் தேசத்து ஆசாரியனிடத்தில் தங்கியிருந்தான். இந்த மீதியான் யார் அப்படின்னீங்கன்னா, ஆதியாகம 25:1-2 பார்க்கிறோம், ஆபிரகாம் வழிதான் இதுவும். ஏன்னா கேதுராள் என்கிற ஒரு பெண்ணை அவன் விவாகம் பண்ணியிருந்தான். அவனுக்கு பெற்ற பிள்ளைகளின் மீதியானும் ஒருவன். அல்லேலூயா. இந்த மீதியான் தேசத்து ஆசாரியிடத்தில் தங்கி அவள் மகளை கொடுத்தாள், சிப்போராள். சிப்போராள் என்றால் பறவை, லிட்டில் பேர்டு. இந்த பெண்ணை கட்டிட்டு வந்து எவ்வளவோ நாளாச்சு. இப்போ நடந்து வந்து ரெண்டு பிள்ளை பெற்று சொல்லப்போனால் எல்லாத்தையும் கடந்து இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து மாராவை கடந்து சீத்தீமில் வந்து தங்கியிருக்காங்க, ஏலிமை கடந்து. இப்போ உட்காந்து பேசுறது என்ன பேசுறது? கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவன். சடிதிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். சரி, 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணிலே இறங்கி கூடார வாசலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியா இருந்தால் அவனோடு கர்த்தரா என்ன தரிசனத்தை என்ன உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மிரியாமோ மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. சரி, மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற. ஆனா அழிக்கல பாத்தீங்களா? அவர் நினைச்சிருந்தா அழிச்சிருக்கலாம். ஆரோன் கத்துறான்,
என்ன கத்துறான்? ஆண்டவரே மன்னிங்க, அறியாமல் செய்த பாவத்தை மேல சுமத்திராதீங்க. உடனே சொல்றாரு ஆண்டவருடைய கோபத்தை கொஞ்சம் பாருங்க. அந்த தொடர்ந்து வாசி தம்பியா. மேல் கூடாரத்தை விட்டு நீங்க போயிட்டு சரி, மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்த போது, ஆரோன் மிரியாமை பார்த்த போது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். சரி, அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே நாங்கள் புத்தியனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரோம். தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி விழுந்தது போல, அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். சரி, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டா, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஒரு பழைய பாடல், எல் தேவனே எல் தேசுவே கொள்மையே தேசிக்கில்லே, எல் தேவனே எல் தேசுவே கொள்மையே தேசிக்கில்லே, அதிகாரமே தேடுகிறே மூடல் நாடுகிறே, எல் தேவனே எல் தேசுவே உள்மையே தேசிக்கில்லே. உலகம் எல்லாம் மாயை ஐயா, உள்வல் ஒன்றே மாறாதையா, உலகம் எல்லாம் மாயை ஐயா, உள்வல் ஒன்றே மாறாதையா, உள்வல் ஒன்றே மாறாதையா, எல் தேவனே எல் தேசுவே கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, ஒன்றை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எதிர்த்து பேசுறது தவறு. ஆனா எதிர்த்து பேசுற கோராகு, தாத்தான், அதிராம், சபையிலே பெரியவர்கள், சங்கத்திலே பெரியவர்கள் எல்லாம் ஆண்டு போயிட்டாங்க. ஆனா கோராகின் புத்திரரோ இன்னைக்கு நீங்களும் நானும் அழிஞ்சு போகாத படிக்கு ஆண்டவர் நம்ம மேல வைத்த இறக்கங்க. அல்லேலூயா. இல்லைன்னா நாம எப்பவோ போயிருப்போம் இல்லையா. நம்ம அடிக்கடி பாடுவோம், நம்ம மறந்துடுவோம். தட்டி தடுமாறி நான் தள்ளாடி நடந்து, தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தி, தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்து, தொட்டு தூக்கிவிட ஓடோடி வந்தி, சொந்தம் பந்தம் தேவையில்லை, சொத்து சுகமும் தேவையில்லை, சொந்தமும் பந்தமும் தேவையில்லை, சொத்து சுகமும் தேவையில்லை, என் தேவா என் ராஜா, என் தேவா என் ராஜா, உங்க கிருபை போதுமே, நீரல்லை தேடி பராதிருந்தா நானிலோ மறித்திருப்பேன், நில் கிருபை எல்லில் தராதிருந்தார் நானென்றோ அழித்திருப்பே. தட்டி தடுமாறி தள்ளாடி நடந்த நம்ம எத்தனை நேரம் ஆண்டவர் தூக்கி விட்டுருக்கார். ஹல்லேலூயா. யாரை கொண்டாவது நம்ம தூக்கி விட்டுருப்பார்.
மறந்துடாதீங்க. ஆனால் சில நேரம் ஆண்டவரே எடுத்து பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம்? ஆமாம், போய் ஆண்டவரை தேடி தேடி என்ன பிரயோஜனம் சொல்கிறோமா இல்லையா? யாராவது ஜபத்துக்கு, ஆமாம் ஜபத்தில் போயினாப்புல என்ன தள்ளிட போகுது, அங்கே போனாப்புல உனக்கு என்ன மாறிட போகுதுங்கிறோம். ஒன்றை கவனிச்சுக்கங்க, எதிர்த்து பேசுறதுனால எந்த லாபமும் கிடையாது. அன்றைக்கு எதிர்த்து பேசுகிறவருடைய நிலையை பாருங்க. வேற ஒன்றும் சொல்லலை, மோசையை கொண்டுதான் கர்த்தர் பேசுவாரோ, எங்களை கொண்டும் பேசினதில்லையோ. இன்னைக்கு இப்படிதான் ஊழியக்காரங்களுக்கு ஒரு விதமாக சிலர் பேசிட்டு தான், அவரை கொண்டு தான் பேசுவாங்க, என்னையும் கொண்டு தான் நல்லா பேசுவார். இப்படி பேசலாம், ஆனால் கர்த்தருடைய கோபம் வரும். அல்லேலூயா, மறந்துடக்கூடாது. அவன் பாதி விழுந்த, செத்து விழுந்த மாம்சத்தை போல இருக்கான். உடனே ஆரோன் என்ன செய்யறான்? அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று, அவளை குணமாக்கும் என்று வேண்டிக் கொண்டார். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன், அவள் தகப்பன், அவள் முகத்திலே காரி துப்பினதும் உண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ, வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து, விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார். இஸ்ரவேல் மக்களுடைய ஓட்டத்தை தடுத்தாலும் அவளை கொல்லலை. மோசேயை கூட கொல்லுவதற்கு எதிர்ப்பட்டார். யாத்ராம நான்காம் அதிகாரம் 20-22 பார்க்கிறோம். அவருடைய மனைவி என்ன பண்ணா, ஒரு கருக்கான கல்லை எடுத்து தன் பிள்ளையை விருத்த சேதனம் பண்ணி, இவள் என் ரத்த சம்பந்தமான புருஷனா, கர்த்தர் விலகி போனார். அல்லேலூயா. ஏன்னா மோசே எவ்வளவோ வாதம் பண்ணாள், ஆனால் அவனை கூடாது பிடிச்சி வச்சிருக்காரு. இப்போ அவனுக்கு விரோதமாக எதிர்த்து பேசுறது இதே போல தான். அடிக்கடி ஜனங்கள் எதிர்த்து பேசி எதிர்த்து பேசி தான் தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. இங்கே பார்க்குறோம் எண்ணாகமம், வாங்க திருப்புங்க 16 உங்களுடைய வேதத்தை திருப்பலாம். எண்ணாகமம் 16 முதல் வசனத்திலிருந்து பாருங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய, கோகாத்தின் குமாரனாகிய இச்சேயாரின் மகன், இச்சேயாரின் மகன் கோராகு என்பவன், கோராகு, இந்த கோராகு யாரு திரும்ப வாசிங்க. லேவிக்கு பிறந்த, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய, நல்ல கவனிங்க, லேவி என்பது யாரு? ஆசாரியன். லேவி கோத்திரத்தில் யாரு பிறந்தது உங்களுக்கு தெரியாது? யாரு? மோசே. யாரு தான்? யாத்ராம இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் லேவியின் குடும்பத்தில் லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகள் ஒருத்தை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளதன் என்று கண்டு 3 ஒழித்து வைத்திருந்தாள். அவர் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசுனும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமா நாணலுக்குள்ளே விட்டுவிட்டாள். அதற்கு என்ன சம்பிக்குமோ என்பதை அறியும்படி, அறியும்படி அதன் தமக்கே தூரத்தில் நின்று கொண்டிருந்தால் போதும். ஏன்னா இவனும் லேவி குடும்பத்தில் வந்தவன் தான். ஆனால் இங்கே பார்க்கிறோம் திரும்ப எண்ணாகம 16 முதல் 2 வசனத்தை பாருங்க. லேவிக்கு பிறந்த, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய, கோகாத்தின் குமாரனாகிய இச்சேயாரின் மகன் கோராகு என்பவன், கோராகு ரூபன் வம்சத்தில் உள்ள, ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும், தாத்தானையும் அபிராமையும், அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய, பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக்கொண்டு, ஓனையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சபைக்கு, இஸ்ரவேல் புத்திரர் சபைக்கு தலைவர்களும், சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய பிரபலமானவர்களாகிய, பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடும், 250 பேர்களோடும் கூட மோசைக்கு முன்பாக எழும்பி மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி, கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். ஹலோ, எதிர்த்து பேசுறக்கா, நீங்க மிஞ்சி போகிறீங்க. சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள். அல்லேலூயா. நாம எல்லாரும் பரிசுத்தமானவர்களா? இல்லை. ஆனா நாம என்ன தேடுறோம்? இன்னும் பரிசுத்தமாகணும் இல்லையா? பரிசுத்தமாகணுமே, உம்மோடு உம்மை போல் மாறணுமே, இதுதான் ஆசை. ஆனால் நடந்திருக்கா இன்னைக்கு வரைக்கும்? ஏன்னா வேதம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் 1 பேதுரு 1:14-15 பார்க்கிறோம்,
உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமா முடியுதா? நம்மால கேட்டா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எப்படி பிரதர் இருக்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த குலைச்சலான இடத்துல சாமுவேல் வாழவில்லையா? அவன் சாட்சியாய் நிற்கவில்லையா? இன்னைக்கு மோசே சாதாரண நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் அவனை அழைத்த போது எத்தனை சாக்கு போக சொன்னா அத்தனைக்கு அவர் பதில் கொடுத்து அவனை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப சொன்னாங்க நீங்க தான் மிஞ்சி போறீங்க, உங்களை உயர்த்துறீங்க. ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க? பரிசுத்தமாய் இருக்கிறார்கள். வாசிங்க. மோசேக்கு மாரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார். இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்ட போது முகம் குப்பர விழுந்தார். அல்லேலூயா. ஏன்னா மோசே அழைக்கப்பட்ட மனிதன், அவனுக்கு பார்க்கிற காணாட பார்க்கிற பாக்கியம் கூட கிடைக்கல. உபாகமம் 3:24-25 பாருங்க. வல்லமைக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? யார் நான் கடந்து போய் ஆண்டவர் அறிஞ்சவ மோசே அவன் சொன்னான், உமக்கப்பான இல்லையா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவேர்யா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவேர்யா. வசனத்திலிருந்து நான் உங்களை தாயின் கற்பத்திலே, 3 வாசிங்க, 46:3 ஏசாயா. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததி மீதியாக சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன், இனியும் அப்படி செய்வேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும் படிக்க என்னை ஒப்பிடுவீர்கள்? எந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறோம் ஆண்டவரே? எந்த இடத்துல ஒப்பிட்டு வச்சிருக்கிறோம்? ஏதோ அப்பப்ப தேடுறவராவா? ஏதோ பிரச்சனை வந்தா போய் உட்கார்ந்து இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இல்லையா? அப்பப்ப ஏதாவது வியாதி வந்தா கண்ணீர் தான் நினைக்கிறேன்.
இந்தியாவிலே யுத்தங்கள் போய வேண்டுமே, இளைஞரெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. இறங்குமையா பலம், இறங்குமையா, இறங்குமையா பலம், இறங்குமையா. பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும், பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும். பெற்றோரின் கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாற வேண்டும், பெற்றோரின் கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாற வேண்டும். இறங்குமையா பலம், இறங்குமையா, இறங்குமையா பலம், இறங்குமையா. பிரச்சனை வரும்போது தேடி போவோம், கொஞ்சம் சுமூகமாயிடுச்சுனா. இஸ்ரவேல் மக்கள் மாதிரி தான் நம்மளும். உதாரணமாக பாருங்க, ஏன் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறார்? நியாயாதிபதிகள் 6:1 2 பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் நியாயாதிபதிகள் 6:1-2 பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்கள் 7 மீதியான கையிலே ஒப்பு கொடுத்தார். இல்லாட்டி எதுக்கு அவர் விடுறாரு? தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டார் அவர்? யாரு நமக்கு தெரியாது. ஒரு பழைய பாட்டு உண்டு, என்ன பாட்டு? எல்லை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்புவர், என்னேசரிலே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்புவர், என்னேசரிலே. நான் நடந்து வந்த போதும் என்னை பாதுகாக்கிறேன், விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன், என்னை. சீசர்கள் கைகளவாம சாப்பிடுறாங்க, உடனே விட்டு கொடுத்தாரா? உடனே சொன்னார், மணவாளம் தங்களோடு இருக்கையில் என்ன செய்யல, அவங்க உபவாசிக்க வேண்டியதுல மணவாளம் எடுபடும் காலம் வரும், அப்ப அவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவர் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கலங்க நம்மளை. எவ்வளவு தப்பு பண்ணினாலும், ஐயா தள்ளப்பட்ட கல்லானேன், செல்லாத காசானேன், உம்மை விட்டு பிரிந்து போல இளைய மகனாக இருந்தாலும் ஓடி வந்து முத்தமிட்டு உனக்கு வஸ்திரத்தை கொடுத்து, செருப்பை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, கன்றை அடித்து விருந்து செய்து மகிழ வைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆனால் சில நேரத்தில் எதிர்த்து பேசுகிற பழக்கம் நம்மளோட்டு போயிருக்கா? கோராகின் குமாரரோ சாவதில்லை. ஏன்? இங்கே ஒரு கூட்டம், பெரிய கூட்டம், 250 பிரபலமானவர்கள், ஆலோசனை சங்கத்தில் உள்ளவங்க, கோராகு, தாத்தான், அதிராம், அது மாதிரி ஓன், எல்லாரையும் கொண்டு 250 செலக்ட் பண்ணிட்டு போய் மோசை குரவமாக எதிர்த்து பேசினாங்க. என்ன பேசுனாங்க? கர்த்தர் மோசையை கொண்டுதான் பேசினாரோ, பேசுறாரு. ஏன்னா இவங்க சொன்னாங்க, நீங்க உங்களை மிஞ்சி மிஞ்சி உயர்த்தி போறீங்க, சபையில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்காங்க? பரிசுத்தமா இருக்கிறாங்க. அப்படி இருக்க உங்களை ஏன் இன்னும் உயர்த்துறீங்கன்னா, மோசை கேட்டவுடனே ஒரு வார்த்தை பேசல, முகம் குப்புற விழுந்தான். வாசிங்க, நம்புறீங்க? உனக்கு எதிராக பேசுறவனை கூட கர்த்தர் ஒரு நாள் உன் பட்சத்திலே கொண்டு வருவார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் கூட அவனோடு சமாதானம் பண்ணும்படி செய்வார். என கண்பார்களை எதிர்த்து பேசுறது சில நேரத்தில் நமக்குள்ளே இன்னைக்கு போயிருக்கான் பாருங்க. மோசையை எதிர்த்து பேசுறான்னு அவன் போய் யார்ட்டையும் ஜண்டை ஓடல, நம்மளா இருந்தா
யாரை பார்த்து சொன்னேன் கேட்டுருமா இல்லையா? அடுத்த நிமிஷம் எப்ப அவன் சிக்கிறான் வரட்டும் பார்த்துக்கிறேன். ஒரு கை திருநெல்வேலி பாஷையில் சொன்னோம்னா செவுட்டில் ரெண்டு கொடுக்க, அதனால சவத்தை கொண்டாலைங்க பேசுமா இல்லையா? எனக்கு கண்பானவர்களே ஒரு நிமிஷம் நம்மளால் இருக்க முடியுமா? இருக்கட்டும் வரட்டும் பார்த்துக்கிறேன். மோசே அவ்வளவு சொன்ன உடனே நேருக்கு நேரதான் போய் கேட்கலாம், அவன் தலைவர் தான், ஆனா ஒரு வார்த்தை பேசல, முகங்குப்புற விழுந்து அவன் கோராகியும் எல்லா கூட்டத்தையும் நோக்கி, எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர், நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும், தம்முடையவன் இன்னான் என்றும், தம் மண்டையிலே சேரத்தான், தம் மண்டையிலே சேரத்தக்கவன், கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார், காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ, அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ, அவனை தமிழத்தில் சேர கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒரு பெரிய வார்த்தை சொன்ன நாளை. இன்னைக்கு அநேகருக்கு கேள்வி அதுதான், ஆனா வேதம் என்ன சொல்லுது? நாளைய குறிச்சு ஒரு பழைய பாட்டு உண்டு, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவா, இதுவரை காத்த தெய்வம் இல்லையோ நடத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டார், கோழியும் செய்திடல, சுயத்தை தாகடித்த சுகமாய் வாழ்ந்திடல. சிலுவை சுமப்பதென்ன சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதென்ன சிந்தையே மாறிவிடும், தீடிய பொறுமை வரும், நிரந்தது அமைதிவரும், பொறுமை வரும், நிரந்தது அமைதி வரும். உள்ளையே பெருத்து விட்டார், ஊழியம் செய்திடல, சுயத்தை தாகடித்த சுகமாய் வாழ்ந்திடல. தட்டி கத்திர மகிமைப்படுத்துமா? நாளை தம் மண்டையிலே சேரத்தக்கவன் இன்னான், தாம் தெரிந்து கொண்டவன் இன்னான் என்பதை காண்பிப்பா. நிச்சயமா உனக்கு எதிராக ஒருத்தர் பேசினா கூட நீ ஆண்டவருக்குள்ள இருந்தா சொல்லு, கத்தர் எனக்கு காண்பிப்பா. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. லூக்கா 12:2 அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியரங்கமாகாத மறைப்பொருள் இல்லை, அவர் காண்கிற தேவன். ஆதியாகமம் 16:13 மோசே யார்ட்டையும் பேசல, யார்ட்டையும் போய் சொல்ல, எழுத்து பேச உடனே அதுதான் சகிப்புத்தன்மை. ஒரு காலத்தில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது போனான், உடனே ஒருத்தனுக்கு நியாயம் செய்யறக்க ஒருத்தனை அடிச்சு கொலையே பண்ணிட்டான். யாரு? ஆமா. ஆனா இப்போ ஆண்டவருக்குள்ள வந்துட்டான், மாற்றங்க. மனிதன் என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வர்றியோ, உன் செயல், சிந்தை, உன் எண்ணம், ஏக்கம் எல்லாம் மாறித்தான் ஆகணும். அல்லேலூயா. நமக்குள்ள மாறி இருக்கா? அப்பப்போ பழைய மனுஷன் எந்திரிக்கிறானா சொல்லுங்க.
சில சொல்லுவோம்ல, சில சொல்லுவான் நான் இப்போ விரதத்தில் இருக்கேன். இல்லை, ஹலோ, நாம் என்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வர்றோமோ எல்லா ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் ஆசை இச்சைகளை எல்லாம் எதில் அறிஞ்சிட்டோம்? அப்போ இறங்கி வரலாமா? அப்போ ஏன் வரோம்? நம்முடைய அறியாம மோசே அறிய முன்னாடி கோபக்காரனாக தான் இருந்தான் இல்லையா? ஆனால் இப்போ அறிஞ்ச பிறகு முகங்குப்புற விழுந்து சொல்கிறான், நாளைக்கு தெரிந்து கொண்டவன் யாரு, தம் அண்டையிலே சேரத்தக்கவன் யார் என்பதை காண்பிப்பார். வாசிங்க, அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ, எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். ஒன்று செய்யுங்கள், கோராகே கோராகே கோராகின் கூட்டத்தார் கோராகின் கூட்டத்தாரே, நீங்கள் எல்லோரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு. தூப கலசம்ங்கிறது எதை காமிக்குது? ஆராதனையை. தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு நாளைக்கு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சன்னிதியில் தூப வர்க்கம் இடுங்கள். கர்த்தருடைய சன்னிதியிலே தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தமானா இருப்பான் அவன் பரிசுத்தமானா இருப்பான். லேவியின் புத்திரராகிய புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்களே, நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றார். பின்பு மோசையும் கோராயை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள் கேளுங்கள், கர்த்தருடைய வாசலத்தின் பணிவிடைகளை செய்யும் சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையில சேர பண்ணும்படி இஸ்ரவேல் தேவன் இஸ்ரவேல் சபையாரில் இருந்து உங்களை பிரித்தெடுத்தும் பிரித்தெடுத்தும் அவர் உன்னையும் உன்னையும் உன்னோடு கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதர சேர பண்ணினதும் உங்களுக்கு காரியமோ ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறவர்களோ தேடுகிறீர்களோ இதற்காக நீயும் நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். எதுக்கு விரோதமா? கர்த்தருக்கு விரோதமாக கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். பின்பு மோசே எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அபிராமி அழைத்து அனுப்பினான் அழைத்து அனுப்பினான். அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க? அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை, இந்த வனாந்தரத்திலே எங்களை கொன்று போடும்படி கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது. எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? பாலும் தேனும் ஓடுற தேசத்திலிருந்தா? எகிப்துல பாலும் தேனுமா ஓடுச்சு? கஷ்டப்பட்டு ஜீவனை கசப்பாக்கி தின்னுக்கிட்டு இருந்தான். எதனாலும் பேசிவான் மனுஷனுடையது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறீர்களோ துரைத்தனமும் பண்ண பார்க்கிறீர்களோ மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு போவதும் இல்லை கொண்டு வந்ததும் இல்லை எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதனுடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? மனிதனுடைய கண்களையும் பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்ற அவர்கள் செலுத்தும் காணிக்கையே அங்கீகரியாதிருப்பாராக. நான் அவரிடத்தில் ஒரு கழுதியை முதலாய் எடுத்துக் கொள்ளவில்லை, அவர்கள் ஒருவனுக்கு யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றார். பின்பு மோசே கோராகே நோக்கி கோராகே நோக்கி நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு நாளைக்கு கர்த்தருடைய சன்னிதியிலே வாருங்கள் கர்த்தருடைய சன்னிதியிலே வாருங்கள். நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்களாகிய 250 தூப கலசங்களையும் தூப கலசங்களை கர்த்தருடைய சன்னிதியில் கொண்டு வர வேண்டும் கொண்டு வர வேண்டும். நீயும் ஆரோனும் தன் தூப வர்க்கங்கள் கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான். சரி, அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூப கலசத்தை கொண்டு வந்தார்கள். தூப கலசங்களை எடுத்து
எடுத்து அவைகளை அக்கினிய தூப வர்க்கத்தையும் போட்டு ஆசாரிப்பு கூடார் வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் வந்து நின்றார்கள் மோசேயும் ஆரோனும் மோசேயும் ஆரோனும் அங்கே நின்றார்கள் நின்றார்கள் அவர்களுக்கு விரோதமாக அவர்களுக்கு விரோதமாக கோராக சபையெல்லாம் ஆசாரிப்பு கூடார் வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான் செய்தான் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது காணப்பட்டது கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள் பிரிந்து போங்கள் ஒரு நிமிஷத்திலே எவ்வளவு ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார் அல்லேலூயா ஆண்டவர் நினைச்சா செய்ய முடியுமா முடியாதா இமைப்பொழுது ஒரு நிமிஷத்திலே அதமாக்குவேன் என்றார் அப்பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்து முகம் குப்புற அப்பவும் விழுந்து தேவனே தேவனே மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஒரு மனிதனின் பாவம் செய்திருக்க சபையார் எல்லோரும் ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லோரும் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள் ஹல்லேலூயா ஒரு சிறு துவாரம் போட தைக்க விழுக்கும் ஒரு சிறு பாவம் உள்ளையே அழிக்கும் ஒரு சிறு பாவம் போட தைக்க விழுக்கும் ஒரு சிறு பாவம் உள்ளையே அழிக்கும் முந்திக் கொள்ள வேண்டும் முந்திக் கொள்ள வேண்டும் நியாய தீர்ப்பு நாளில் முந்திக் கொள்ள வேண்டும் ஒரு சிறு தாரம் ஓடத்தை கவிழ்க்கும் ஒரு சிறு பாவம் உள்ளையே அழிக்கும் உண்மைதானா ஒரு சிறு துவாரம் இருந்தா ஓட என்ன செய்யும் ஒரு சிறு பாவம் நம்ம அழிச்சிடும் ஒருத்த பாவம் செஞ்சிருக்க இத்தனை பேரை அழிக்கணுமா அப்பவும் கூட பாருங்க அவனை அழிக்கன்னு சொல்லல வாசிங்க அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி கோராகு கோராகு தாத்தான் அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார் உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவரிடத்தில் போனான் போனான் இஸ்ரவேல் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள் சரி அவன் சபையாரை நோக்கி அவன் சபையாரை நோக்கி இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடங்களை விட்டு விலகி விலகி அவர்களுக்கு உண்டானவைகள் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்று தொடாதிருங்கள் என்றார் அப்படியே அவர்கள் அப்படியே அவர்கள் கோராகு கோராகு தாத்தான் தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள் சரி தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகளின் பிள்ளைகள் பிள்ளைகள் குழந்தைகளோடு கூட தங்கள் கூடார் வாசலிலே நின்றார்கள் நின்றார்கள் அப்பொழுது மோசே அப்பொழுது மோசே இந்த கிரியை எல்லாம் செய்கிறதற்கு இந்த கிரியைகள் எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே நான் என்னுடைய சுய விருப்பத்தின்படி நான் செய்யவில்லை நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றார் எதனால தெரிஞ்சுக்கிற போறீங்க சகல மனிதரும் சகல மனிதரும் சாகிறது போல சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கு நேரிடுவது போல இவர்களுக்கு நேரிட்டால் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் அனுப்பவில்லை என்று தெரிந்து கொள்ளுங்க கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தார் புதிய காரியத்தை செய்தார் பூமி தன் வாயை திறந்து பூமி தன்னுடைய வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே ஆனால் விழுங்கி போட்டதே ஆனால் இந்த மனிதர் கர்த்தரே அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார் அறிந்து கொள்வீர்கள் என்றார் அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்த உடனே இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது ஹலோ ஏத்து பேசுனதுக்கு என்ன தண்டனை வருது இப்பவும் நியாய தீர்ப்பு வரும் சொல்லிட்டு தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் விட்டுருக்காரு எதுக்கு வெளிப்படுத்தல் 22:11 படி அநியாயம் செய்கிறவன் கொஞ்சம் செய்யட்டும் அக்கிரமம் செய்கிறவன் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் நீதி செய்யறவன் நீதி செய்யட்டும் அவனவன் கிரியை கேட்டு அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது மறந்துடாதீங்க நாம அடுக்க பாடுறோம்ல நியாய தீர்ப்பில்லால் நிறுகுதே நேசர் வரும் காலமாகுதே
நியாய தீர்ப்பில் கள்ளெருகுதே லேசர் வரும் காலமாகுதே மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் பாலினரை மீட்ட மாட்டிரோ இந்த மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் பாலினரை மீட்ட மாட்டிரோ ஆவி வீச செய்யுமே எங்கு நொந்துருகி வந்த மக்களே பேச ஆவி வீச செய்யுமே கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற லேசரே ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற லேசரே மாயலோகை நம்பி வாண்டினோ மாலினரை மீட்ட வாண்டினோ இந்த மாயலோகை நம்பி வாண்டினோ வீட்ட பாட்டிரோ பேசுவே நீர் பெரியவே தேவனே நீர் பரிசுத்தே தேவனே நீர் நல்லவே தேவனே நீர் வல்லவே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி வாரி ஒன்றுமே வல்ல ஆவி வாரி ஒன்றுமே ஹல்லேலூயா பார்த்து கொண்டிருக்க என்ன நடந்தது அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் அவருடைய வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள் ஆனா கோராகின் புத்திரரோ அல்லேலூயா ஏன் தெரியுமா கோராகின் புத்திரரை ஆண்டவர் இறக்க வச்சார் இன்னைக்கு சொல்லுவேன் நம்ம புறஜாதி காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் நம்ம மேல வைத்த இறக்க எத்தனை பெருசு அல்லேலூயா ரெண்டு நாளாகமும் 26:16 கொஞ்சம் வாசிங்க இந்த சேனையில் உள்ள வருக்கெல்லாம் உசியா கேடங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சிராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவுன்களையும் ஆயத்தப்படுத்தினான் கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்ற அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்காக நிபுணரான தொழிலாளர்கள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான் என்னென்னத்தையோ இந்த புத்தியும் படித்தவர்களை யூதாஸ் காரியத்து கோண புத்தி எப்படி வந்தது சொல்லு காரியத்து இந்த புத்தியும் படித்தவர்களை யூதாஸ் காரியத்து இந்த கோண புத்தி எப்படி வந்தது சொல்லு காரியத்து கால
ஆசைக்காக ஆசைப்பட்டு யூதாஸ் காரியோத்து காசுக்காக ஆசைப்பட்டு யூதாஸ் காரியோத்து இசுவை காட்டி கொடுத்த எடா யூதாஸ் காரியோத்து இசுவை காட்டி கொடுத்த எடா யூதாஸ் காரியோத்து ஈல புத்தி படிச்சவளே யூதாஸ் காரியோத்து போன புத்தி எப்படி வந்தது சொல்லு காரியோத்து முந்தி பேசி தெரிஞ்ச சீமோன் பேதுரு மூணு தடவை மறுதளிச்சது எப்படி பேதுரு முந்தி முந்தி பேசி தெரிஞ்ச சீமோன் பேதுரு இப்ப மூணு தடவை மறுதளிச்சது எப்படி பேதுரு சாம கோழி கோவையிலே சீமோன் பேதுரு சாம கோழி கோவையில சீமோன் பேதுரு இயேசுவே அறியேன் சத்தியம் அடிச்ச சீமோன் பேதுரு அரியேனு சத்தியம் அடிச்ச சீமோன் பேதுரு ஈல புத்தி படிச்சவல்ல யூதாஸ் காரியோத்து இந்த கோண புத்தி எப்படி வந்தது சொல்லு காரியோத்து ஹல்லேலூயா நல்லாகிற வரைக்கும் புத்தி இருக்கும் நல்ல ஆடம்பரம் புத்தி கெட்டு போயிடும் அதான உண்மை உபாகமம் 28:47 வாசிக்கிறோம் சகலமும் பரிபூரணமாக இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தரை மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேடாமல் போனதுனால சகலமும் குறைவுபட்டு வசனத்தை வாசிங்க சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரே சேமியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய் அல்லேலூயா இந்த ஓசியா என்னெல்லாமோ செஞ்சா நீங்க போய் அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க அவன் பலப்படும் மட்டும் பலப்பட்ட போது கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று அவன் பலப்படும் மட்டும் அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று அவனுக்கு அனுகூலமா இருந்துச்சு அவன் பலப்பட்ட போது அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் நல்லா கவனிங்க தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் அவனுடைய மனம் மேட்டிமையாகி மேட்டிமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக யாருக்கு விரோதமாக தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் என ஆசாரியருக்குரிய வேலையை யாரு செய்யக்கூடாது ராஜா செய்யலாமா என்ன செய்யக்கூடாது ஆனா இவன் என்ன பண்ணா தூபம் காட்ட தைரியமா அந்த தூப கலசத்தை புடிச்சுக்கிட்டு எந்திரிச்சான் வாசிங்க ஆசாரியாக அசரியாவும் ஆசாரியான அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று ராஜாவாகிய ஒசியாவோடு எதிர்த்து நின்று ஒசியாவே ஒசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறதற்கு எதிர்த்து நிக்கிறது ரெண்டு விதம் இருக்கு நல்லதை சொல்றதுக்கு எதிர்த்து நிக்கலாம் இங்க என்ன சொல்றாங்க நல்லா சொல்ல போறாங்க ராஜாவாகிய ஒசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல உமக்கு அடுத்ததல்ல தூபம் காட்டுகிறது ஆசாரியர்களுக்கே பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்க்கே அடுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ மீறுதல் செய்தீர் இது தேவனாய கர்த்தராலே உமக்கு மேன்மையா லெவியாது என்றார்கள் இந்த காரியம் லெவியாது என்றார்கள் இதை செய்யாத ஆனா அவனுக்கு ராஜாங்கிற புத்தியில என்ன பண்ணா அப்பொழுது உசியா கோபம் கொண்டான் கோபம் கொண்டான் அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக நெற்றியிலே கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டம் பிடித்ததான் தேவனுடைய கோபங்க எதிர்த்து பேசுறேன் நல்லது சொல்றாங்க ஐயா நீர் செய்ய வேண்டிய காரியத்தை நீர் செய்யணும் நீர் செய்யக்கூடாத காரியத்தை என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஆனா அவன் கேட்கல நீங்க என்ன சொல்றது நான் என்ன ஆமா இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிடுவா எனக்கு தெரியாதா
நாங்கள் தெரியாதுல்ல, எங்களுக்கு எல்லாம் தெரியும் வியாமா, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்கள். உடனே போய் அப்போ உள்ளே போய் நின்னா, இது உமக்கு அடுக்காது, இது ஆசாரியர்களுக்கு இது செய்யாத, ஆஹா கேட்க மாட்டான். சிலர் பார்த்தீங்கன்னா நல்லது சொன்னாலும் எடுத்து பேசுவான், உண்மையாக இருக்கா இல்லையா? நல்லது சொன்னால் கூட ஏற்றுக்கிற மாட்டான். ஏற்று பேசுறதுனால ஆலயத்துக்குள்ள நடு ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கும் போது லெத்தியில் என்ன செஞ்சு குஷ்டரோகம் தோண்டிட்டு, குஷ்டரோகம் தோண்டிட்டு பிரதான ஆசாரியனாகிய, பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு, அது வரைக்கும் ராஜா தேவனுக்கு விரோதமா பாவம் செய்த போது குஷ்டரோகி, அது மட்டும் இல்ல வாசிங்க, அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள் கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். சரி, ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனி வீட்டில் குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான் அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாய் இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். உசியாவின் ஆதியுடன் நடபடியான அது பாருங்க, கடைசி வரைக்கும் அவன் எதுல இருந்தான், குஷ்டரோகியா. ராஜாவா இருந்தவங்க ஒரு வார்த்தைக்கு செவி கொடுத்தானா? இல்லைக்கும் சொல்லுவேன், எதிர்த்து பேசுறது நிச்சயமா சரி கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேர் தாய் தகப்பனை எதிர்த்து பேசியிருப்பீங்க? அம்மா சொல்லியிருப்பாங்க, டேய் நான் படிக்காதவடா, உனக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நீ எத்தனை கற்றாலும் வேதம் சொல்லுது முதலாவது உன் தகப்பனையும் தாயையும் மறந்துடாதீங்க. திரும்ப சொல்லுங்க, உன் தகப்பனையும் தாயையும் எதுக்காக? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. தாய் தகப்பனை கனம் பண்ணாதவனுடைய தீபம் காரினுடையில் என்ன செய்யும், அணைந்து போகும், மறந்துடாதீங்க. அன்றைக்கு அவ்வளவு பேர் எதிர்த்து பேசுறதுனால உங்களுக்கு சொன்ன ஒருத்த குஷ்டரோகியா போய் கடைசி வரைக்கும் தனி வீட்டில் கிடந்தான். ராஜாவா இருந்தவன் அவன் செஞ்ச தப்பு என்ன? எதிர்த்து பேசுனது. கோராகின் கூட்டத்தார் அத்தனை பேரும் ஒரே நிமிஷத்தில் பூமி வாயை திறந்து பூமிக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் கோராகின் புத்திரரும் மறுபடியும் அந்த வசனத்துக்கு வாங்க, 26:10 பதினோராவது வசனத்தை சேர்த்து வாசிங்க. இப்ப பார்க்கலாம், பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். இன்றைக்கு ஒரு அடையாளமானார்கள் கோராகின் குமாரரோ, ஆனா கோராகின் குமாரரோ சாகவில்லை. இன்றைக்கு சொல்றேன், ஆண்டவருக்குள்ள நீ வந்துட்டேன்னா நிச்சயமா மரணம் உண்டு, ஆனால் நான் கர்த்தருடைய வீட்டிலே சொல்லுங்க நீடித்த நாட்களாய். ஆமா, அப்படியே எந்திரிப்போமா? அப்படியே அல்லேலூயா. கர்த்தர் மீட்பரான் இருக்கின்றான் தாழ்வடையே, கர்த்தரில் மீட்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், குடிநீரோடு ஊற்றினிலே. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், குடிநீரோடு ஊற்றினிலே. எல்லை கூட்டிக் கொள்வார் அங்கு சேர்ப்பார், அவர் காட்டிய வழி செல்லுவே. எல்லை கூட்டிக் கொள்வார் அங்கு சேர்ப்பார், அவர் காட்டிய வழி செல்லுவே. அவர் காட்டிய வழி செல்லுவே.
கர்த்தரில் மீட்பதாய் இருக்கின்ற தாழ்படையே கர்த்தரில் மீட்பதாய் இருக்கின்ற தாழ்படையே எதல் பகைவர்கள் எதல் பகைவர்கள் எதல் பகைவர்கள் கண்களி கொண்டே ஒரு பந்தியை ஏற்படுத்தி எதல் பகைவர்கள் கண்களி கொண்டே ஒரு பந்தியை ஏற்படுத்தி சுக தைலங்கள் கொண்டனை சேர்த்து சுக தைலங்கள் கொண்டனை சேர்த்து சுகமாய அபிஷேகம் செய்வா சுகமாய அபிஷேகம் செய்வா கர்த்தரில் மீட்பதாய் இருக்கின்ற தாழ்படையே கர்த்தரில் மீட்பதாய் ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லுவா, எனக்குள்ள அந்த எதிர்த்து பேசுற அனுபவம் இருக்கு ஆண்டவரே, நீ கேட்டு பாருங்க. ஒருவேளை அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன், ரோமர்ல வாசிக்கும் போது வாசிக்கிறோம், அதிகாரத்தில் எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே தீவிரமாய் இருக்கிறார்கள். ஆனாலும் அதிகாரத்தை எதிர்த்து நிற்கவே கூடாது. நமக்கு அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் போதிக்கல. அன்றைக்கு மோசேக்கு எதிர்த்து நின்றான் தாத்தான் அதிராம் கோராக்கு, ஆனால் அவர் செத்து அடையாளமானார். ஆனால் ஒன்றுமறியாத பிள்ளைகள் இன்றைக்கு கோராகின் புத்திரர் வாழ்கிறார்கள். ஒசியா ஒரு வீட்டில தனித்திருந்து எதிர்த்து பேசின பாவத்தினாலே குஷ்டரோகியா மறித்தான். ஆனா அவருடைய குமாரரோ விசாரிக்க தொடங்கினார். ஆண்டவரத்துல சொல்லுவா, இந்த நாள்ல இருந்த ஆண்டவரே, நான் என் தாய் தகப்பனை, எனக்கு முதியோர்களை, எனக்கு அன்பான பெரியோர்களை எதிர்த்து பேச ஒரு நாளும் என் வாயை திறக்க மாட்டேன். எல்லா காவலோடும் என் வாய்க்கு காவல் வைப்பேன்னு சொல்றவங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்கிறீங்க, கேட்கிறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. கேட்பதோடு இல்லாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்றீங்களா? இந்த நிகழ்ச்சி வருவதற்காக, தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, முற்றிலும் பார்வையற்ற மக்கள் சபை, எந்த ஒரு மேல்நாட்டு பணத்தை நம்பியில் ஆண்டவருடைய வார்த்தையை தவிர எந்த வீட்டு கதவை தட்டி கூட நான் தொந்தரவு பண்ணி கேட்டதில்லை. இம்மட்டும் கர்த்தர் நடத்துகிறேன், அதற்காக ஜெபியுங்க. ஐயா, எத்தனையோ கட்டுமான பணி பாதியில் இன்னைக்கு இருக்கு, வந்து பாருங்க. இப்படிப்பட்ட மாதாந்திர கூட்டங்களுக்காக மாசம் மாசம் செலவழிக்க வேண்டியிருக்கு. இதற்காக ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம். எப்படி தொடர்பு கொள்ள கேட்டீங்கன்னா, ரெண்டு ஃபோன் நம்பர் இந்த டிஸ்பிளேயில் இருக்கும், ஜிபே ஃபோன்பே எல்லாம் உண்டு. இல்லை என்கிட்ட கேட்கலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் காலை 10 மணிக்கு மேலே சொல்லலாம். ஏயா 10 மணி காலையில் நான் தெருவில் பிரசங்கம் பண்ணுறாள், உங்கள் ஃபோனை அட்டன் பண்ண முடியாமல் போயிடும், வருத்தப்படக்கூடாது. அதுக்காக தான் சொல்ல 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க. வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களா, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஆன்சியஸ்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் அரைவல், ப்ளீஸ் கம் அண்ட் சி. எல்லாம் வந்து பார்க்கலாம், திறந்த இடம்தான், வந்து பார்க்கலாம். இஃப் யூ ஹாவ் அ இன்ட்ரெஸ்ட், வில் யூ ப்ளீஸ் கம் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் அவர் ப்ரோக்ராம். இட்ஸ் நாட் கம்பல்சரி. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பில் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே எதிர்த்து பேசுகிறது பாவமா?
என்று கேட்ட அந்த அம்மையாருக்கு புருஷனை மனைவி எதிர்க்கக்கூடாது, அதே போல் பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேசக்கூடாது, மாமியார் மருமகளை எதிர்த்து பேசக்கூடாது. அன்றைக்கு நகோமி எதிர்த்து ஒரு வார்த்தை ரூத்து பேசலை. நீ வரக்கூடாதுன்னு சொன்னபோது கூட நான் உம்மோடு வருவேன் தான் என்றார். எந்த சூழ்நிலையிலும் தேவனை எதிர்த்து நிற்கவே கூடாது. ஐயா, நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டியது எதற்கு? சர்வாயுத வர்த்தங்களை தரித்து கொண்டவர்களாய் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார சக்திகளின் லோகாதிபதிகளும் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாக சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நிற்பதற்கு என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, IFSC கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM Ministries. மற்றும் 9442559772, Blind Ministries Augustine. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.